கடந்த மார்ச் 1ஆம் தேதி தளபதி மு க ஸ்டாலின் அவருடைய பிறந்த நாளிலிருந்து தொடர்ந்து ஒன்றிய அரசினுடைய நடவடிக்கை நீங்கள் எல்லாம் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தளபதி மு க ஸ்டாலின் அவருடைய பிறந்த நாள் விழாவிலே கலந்து கொண்ட எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடிய அந்த கூட்டத்திலே தன்னுடைய பிறந்தநாள் செய்தியாக எங்கள் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு முழக்கத்தை எழுப்பினார்கள். அதாவது யார் பிரதமராக வர வேண்டும் என்பதல்ல, யார் வரக்கூடாது என்பதுதான் முக்கியம் என்ற அந்த முழக்கத்தை என்றைக்கு அவர் முன்வைத்தாரோ அதிலிருந்து தொடர்ந்து ஒன்றிய அரசு ஆளுநர் மூலமாக சில நெருக்கடிகளையும் இப்பொழுது அமலாக்கத்துறையின் மூலமாக பாட்னாவிலே நடைபெற்ற எதிர்கட்சிகள் கூட்டத்திலே தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு சென்னைக்கு திரும்பியவுடன் அந்த வேகத்திலேயே செந்தில் பாலாஜி வீட்டிலே ஈடியினுடைய ரயில் நடைபெற்றது. நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். இப்பொழுது அந்த வழக்கு உச்சநீதிமன்றம் சென்றிருக்கிறது. இன்றும் நாளையும் கர்நாடக மாநில பெங்களூரிலே முன்பு கூடிய கூட்ட எண்ணிக்கையை விட இப்பொழுது அதிகமான எண்ணிக்கையிலே அகில இந்திய பூராவும் இருக்கிற எதிர்கட்சிகள் கூடுகின்றன. இவருடைய கவனத்தை திசை திருப்புவதற்காக இன்றைக்கு பொன்முடியினுடைய வீட்டிலே, அதிலும் அமைச்சராக இருக்கிற அவர் வீட்டிலே செய்கிறார்கள் என்றால் உங்கள் அனைவருக்கும் தெரியும். இப்பொழுது அவர் மீது அதற்காகத்தான் நான் வந்தேன், எதற்காக இங்கே ஈடி வந்திருக்கிறார்கள், எந்த வழக்குக்காக என்று கூட அவர்களிடத்தில் சொன்னார்களா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் அதை தெரிந்து கொள்கிற உரிமை அவருடைய வக்கீல் என்கிற முறை எனக்கு உரிமை இருக்கிறது. ஐ மிஸ் லீகல் அட்வைசர் பட் நோபடி ரெஸ்பாண்டட் டு மை கால். நான் வந்து இங்கே பார்க்க வேண்டும் என்று நானும் எங்களுடைய வழக்கறிஞர்கள் கேட்டபோது அட்லீஸ்ட் என்னையாவது கொடுங்கன்னு கேட்டபோது நீங்களாம் பார்த்தீங்க, இட் இஸ் நாட் பர்மிட்டட். அதனால் இன்றைக்கு அவர் மீது போடப்பட்டிருக்கிற அவர் இங்கே ரயில் நடத்தியிருக்கிறது 2006லேருந்து 2011 வரை அமைச்சராக இருந்த நேரத்திலே அவர் செய்ததாக சொல்லப்படுது. 2006க்கும் 2023க்கும் எத்தனை வருஷம் இருந்தது உங்களுக்குலாம் தெரியும், ஏறத்தாழ 12 வருஷம் ஆயிடுச்சு. இது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது போட்ட வழக்கு. அந்த மாதிரி செத்து 8 வருஷம் வந்து 7 வருஷம் 8 வருஷம் ஆயிடுச்சு. ஆக அந்த அம்மையாருடைய ஆட்சியில் போடப்பட்ட வழக்கு இப்பொழுது அதற்காக இவருடைய வீட்டை ரைடு செய்து அல்லது சோதனைப்படுத்தி இல்லை ஒரு நெருக்கடி கொடுக்கணும்னு நினச்சா உள்ளபடியே இது எவ்வளோ பெரிய கூத்து என்பதை எல்லோருக்கும் தெரியும். ஈடிக்கே இவ்வளோ அதிகாரம் இருக்கிறதான் சுப்ரீம் கோர்ட்டில் டிஸ்பிங் கொஸ்டின். ஈடிக்கு இந்த அதிகாரங்கள் இருக்கிறதா என்பதை ஒரு வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ அது கூட உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கிறார்கள், இதனுடைய தலைவராக இருந்தவருக்கு கண்மூடித்தனமாக எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்கிறீர்கள், இது செல்லாது, இட் இஸ் இல்லீகல் என்று சொல்லியிருக்கிறார்கள். என்ன, நான் ஒரு வழக்கறிஞர் முறையில் இது எங்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு அல்ல, ஆஸ் அ லாயர் நான் கொஸ்டின் பண்ணுறது. எனி ஆக்ட் விச் ஹஸ் பீன் ஒரு அப்பாயின் பண்ண ஆர்டர் அப்பாயின்மெண்ட் இட் செல்ஃப் இஸ் இல்லீகல் என்றால் எனி ஆர்டர் பாஸ் பை ஹிம் இஸ் ஆல்சோ இல்லீகல் என்று இட்ஸ் கோ வித்வுட் சேயிங். ஆகவே அந்த அடிப்படையில் எல்லாம் பிரச்சனைகள் இருக்கின்றன. ஆனால் இன்றைக்கு இவ்வளவு ஆர்வமும் ஆவேசமும் காட்டுகிறவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ஈடி போட்ட எந்த வழக்கிலாவது குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறதா? 100க்கு 2 பேர் கூட ஒன்று நிரூபிக்கப்படலை. இதேபோல் தான் கர்நாடக மாநிலத்தில் டிகே சிவகுமார் வீட்டை பல்வேறு சோதனைக்கு ஆளாக்கி அங்கே பல நெருக்கடிகள் கொடுத்தார்கள். இந்தியாவிலே அதிகமான ஓட்டு வாங்கி 1,09,000 ஓட்டு வித்தியாசத்தில் டிகே சிவகுமார் கர்நாடக தேர்தலில் சட்டமன்றத்தில் ஜெயிச்சிருக்கிறார். ஆகவே மோடி அவருடைய அரசு இது போன்ற நடவடிக்கை எடுத்தால் காஷ்மீரத்திலிருந்து கன்னியாகுமரி வரை கர்நாடக மாநிலத்திலே பிஜேபிக்கு என்ன ஏற்பட்டதோ அதே நிலை தான் ஏற்பட போகிறது. திமுகவை பொறுத்த மட்டிலும் இப்பொழுது கூட எங்கள் தலைவர் விமான நிலையத்தில் பேட்டி கொடுத்தார், நாங்கள் இதற்கெல்லாம் அஞ்சு போவர்கள் அல்ல. பொன்முடியை பொறுத்த மட்டிலும் பல முறை போராட்டங்களை கலந்து கொண்டு சிறைச்சாலைக்கு வந்தோம், ஒரு வார்த்தை பேசினார் இவர்களுக்கார் டெஃபமேஷன் என்று சொல்லி அவர் உள்ளே வச்சு எம் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் சித்திரவதையை அத்தனையும் தாங்கி கொண்டு தான் இருக்கிறார். நாங்களாம் மிஸாவே பார்த்தோம், நான் மிஸாவில் உள்ளே போனவன், எங்கள் தலைவர் தளபதி மிஸாவில் போனவர். ஆகவே இதையெல்லாம் காட்டி எங்களை மிரட்ட முடியாது. ஆனால்
இன்னும் ஒரு 5 மாதம் தான் இவருடைய ஆட்சி இருக்கிறது. ஆனால் வி வில் பேதம் வித் தி சேம் காயின். இன்னொரு முறை மத்திய சர்க்காருடைய ஆட்சி இப்பொழுது கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிவிட்டது. இப்போவே ஒரு இப்போ நான் வருகிற போது கூட அக்னி நியூஸ் ஏஜென்சி என்ற சர்வே ஒருத்தர் சொன்னார், காஷ்மீரத்திலிருந்து கன்னியாகுமரி வரை பிஜேபிக்கு 140 160 சீட்டு மேல் வருவதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்கிறார். ஆகவே எதிர்கட்சிகள் ஆட்சி அமைவதற்குரிய எல்லா சூழ்நிலையும் ஏற்பட்டு வருகிற தருணத்தில் இதுபோன்ற இருக்கின்ற எஞ்சிய காலத்தில் எதிர்கட்சிகளை நசுக்கலாம் என்றால் இது இன்றைக்கு பொன்முடியினுடைய விவகாரம் அகில இந்திய இஷ்யூவாக இன்றைக்கும் நாளைக்கும் கர்நாடகத்தில் நடைபெறும் அனைத்து கட்சி கூட்டத்தில் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆகவே இதை எங்கள் தலைவர் சொன்னதைப் போல ஆளுநரும் மத்திய சர்க்காரும் எடுக்கிற எல்லா நடவடிக்கைகளும் எங்களுக்கு கூடுதலான செல்வாக்கையும் ஓட்டையும் பெற்றுத்தரும் என்பதை நாங்கள் நம்பிக்கையாக இருக்கிறோம். பின்னடிவே ஏற்படலை, இங்கே ஏற்பட்டு பின்பு பின்னடியும் மத்திய சர்க்காருக்கு தான் ஏற்பட போகுது. உச்ச நீதிமன்றம் அது நாளைக்கு எங்கே உறுதி பண்ணிக்கிருக்கு? தப்பு 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 தப்பு, அதான் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தப்பு. இங்கே கிடந்தது அதாவது வந்து 2 ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க, அது ஜட்ஜ்மெண்ட்டை கரெக்டாக பிடிச்சிங்க. 3rd ஜட்ஜு திருப்பி அனுப்பியிருக்கிறார், இட்ஸ் நாட் ஃபைனல், சுப்ரீம் கோர்ட்டில் நடக்க போகுது. அதே மாதிரி தான் ஒன்று சொல்கிறேன், ஜெயலலிதா டான்சி கேஸ்னாச்சு, சென்னை ஹைகோர்ட் விடுதலை பிடிச்சி, நான் தான் உச்சநீதிமன்றத்துக்கு அப்பீல் போனேன், அங்கே அந்தமாக திருப்பி கொடுத்துட்டு தப்பிச்சு வரலையா? சுப்ரீம் கோர்ட்டு சுப்ரீம் அத்தாரிட்டி, லெட்டர்ஸ் வெயிட் அண்ட் சி.